இந்த டீ ட்ரெஸ் ஆரம் கேல போய் சாரிக்கெல்லாம் மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்க போறோம் இந்த சாரி வந்து நான் கோப்டெக்ஸ்ல எடுத்தது பாத்துக்கோங்க தீபாவளிக்கு எடுத்த சாரி இது யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணு இந்த சாரியை செலக்ஷன் பண்ணா என்கிட்ட மோஸ்ட்லி இந்த கலர்ல நிறைய சாரி இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கலர் மோஸ்ட்லி எடுப்பாங்க இந்த சாரிக்கு நாங்கள் சில்வர் கலர் ப்ளவுஸ் பார்த்துட்டே இருக்கனால ரொம்ப நாளாக கிடைக்கல அதனால ஆரம் கேல போய் இந்த கலருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் எடுக்க போகிறோம் கிளாத் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஆரம் கேல எடுத்தோடனே இது ப்ளூ கலர் சாரி இல்லை சில்வர் கலர் அப்படி லைன் வருது ரெண்டு சைடும் டபுள் சைடு பார்டர் வருது பாருங்கள் இது கோப்டெக்ஸில் எடுத்தது தீபாவளிக்கு யூனிக்கான டிசைன் பாருங்கள் என்னோடய பொண்ணோட செலெக்ஷன் அதாவது இதில் சில்வர் கலரில் ப்ளவுஸ் எடுக்கணும்னு வச்சுருக்கேன் இதில் ரன்னிங்லேயே ப்ளவுஸ் இருக்குது எனக்கு அது போடுறதுக்கு பிடிக்கலை அதனால் சில்வர் கலரில் ப்ளவுஸ் எடுக்கணும்னு வச்சுருக்கிறேன் இது பட்டு சாரி இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அவங்க இது வந்து ஒரு டைம் தான் கோயிலுக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்புறம் நீ உடுத்துக்கோமா நீனா எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தந்துட்டாங்க இதுக்கும் மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்கணும் இந்த கலரில் எடுக்கணும் அதான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆரம்பத்தில் கிளம்பிகிட்ருக்கோம் எங்கே போனாலும் கேஷ் சேஃபாக போங்க சேஃப் முக்கியம் பழையபடி கொரோனாலாம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு மாஸ்க் போடுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்க சேஃபாக முக்கியம் போயிட்டு சேஃபாக வாங்க தேர்ட்டி சிக்ஸ் எடுக்கணும் தேர்ட்டி போட்டுக்கலாம் பிரிச்சு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரிச்சுக்கலாம் இல்லை இல்லை கொஞ்சம் பெருசு இடத்தே கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா வெரைட்டி கூட இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் எடுக்கணும் தேர்ட்டி ஃபோரில் வருது தேர்ட்டி டூ சரி இருக்கட்டும் அந்த மாதிரி இது ஃபார்ட்டி இருங்க இருங்க எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி அந்த கிளாத்தில் பாய்ச்சி வரேன் கிளாத் இருக்கான்னு கோல்டு கலர் ப்ளவுஸ் பாருங்கள் நிறைய டிசைனில் நிறைய மாடல்கள் இருந்தது எல்லா சாரிக்கும் மோஸ்ட்லி மேட்ச் ஆகும் நீங்கள் பட்டு சாரி க்ரீன் பிங்க் நிறைய பட்டுக்கு இந்த சாரி சிக்ஸ் ஃபார்ட்டி பார்த்துங்க அந்த ரேட்டு தௌசண்ட் வரைக்கும் இருக்குது பானக்கழுத்து யூ கழுத்து அப்படி நிறைய மாடல்கள் இருக்குது உங்களோட இன்னரோட ரெண்டு இன்ச்சு கூடுங்க இன்னர் தேர்ட்டி டூனால் நீங்கள் தேர்ட்டி ஃபோர் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும் நீங்கள் லைனிங் கிளாத்து ஸ்டிச்சிங் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ப்ளவுஸோட ரேட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லாவும் இருக்குது பார்த்து என் பொண்ணுக்கு நாங்கள் சுடிதார் தைக்கிறதுக்கு டாப்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறோம் ஒன்று கலர் சூஸ் பண்ணிட்டுருக்கோம் ப்ளூலே நிறைய பட்டு நமக்கு யாரும் இந்த செக்ஷனில் ஒருத்தரும் இல்லையா பாருங்கள் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் டாட் வச்சு உள்ள பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கலரும் வெவ்வேறு கலர்ஸு ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குது இது இது பீட்ஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் செவன் ஹண்ட்ரட் இல்லை ஒரே டிசைன் ஓகே அப்படி இல்லை நாங்கள் தனியாக இருக்கேன் இதில் கொஞ்சம் பிட்டு அப்படி விட்டு பிட்டு கிடையாது இந்த ப்ளூ கலர் சாரிக்கு நான் சில்வர் கலர்லேயே கிளாத் வாங்கிட்டேன் எனக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பாருங்கள் மேட்சாகவே அமையலை அந்த ப்ளூ கலர் சாரியில் சில்வர் கலர் லைன் வந்திருக்கா அதே மாதிரி நான் அந்த சில்வர் கலர் ப்ளவுஸில் வந்து ப்ளூ கலர் லைன் மாதிரி கொடுக்கலான்னு பீட்ஸ் பாருங்கள் ப்ளூ கலர் பீட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் மிரர் ஸ்டோன் வாங்கியிருக்கேன் ஃப்ரேமு அப்புறம் ஒயிட் கலர் பீட்ஸு இதை வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு ஐடியாவில் கிளாத்தே எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் டிசைன் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு நான் செய்யும்போது பார்க்கலாம் பாருங்கள் இது பட்டு சாரி இதுக்கு சில்க் காட்டனில் அந்த பார்டர் கலரில் பிங்க் கலரில் எடுத்துருக்கிறேன் இது யானை வருது பார்த்தீங்களா இது வந்து கைக்கு வர்ற மாதிரி ஆரி போட்டு தரேன்ற என் பொண்ணு அதனால் தான் இந்த கலரில் எடுத்துருக்கிறேன் இது பாருங்கள் சுடிதார் மெட்டீரியல் நெட் கிளாத்து என் பொண்ணு ரொம்ப நாளாகவே நெட் கிளாத் கேட்டிருந்தா ஆக்சுவலாக பிளாக் தான் கேட்டிருந்தா இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா இதை கேட்டுட்டா இது வந்து ரோலில் மொத்தமாக சுற்றி வச்சுருக்கோம் இது கடைசி வர பிட்டு ரெண்டு ரோலில் உள்ளது பாருங்கள் ஒன்றில் ஒன்று இருபது இருக்குது இன்னொரு பிட் பீஸில் ஒன்று முப்பது இருக்குது ரோலில் மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து 404 ரூபா எனக்கு ரெண்டு பீஸாக இருக்கனால ஒவ்வொரு பீஸ்லையும் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக சேர்த்து 2.5 மீட்டர் வருது ஆனால் 806 ரூபா தான் வருது பாருங்கள் இப்படி நீங்கள் ரோலில் மொத்தமாக சுற்றி வர்றதில் கடைசி பீஸ் எடுத்திங்கன்னா நல்ல ரேட்டு குறையாக இருக்கும் பார்த்து எடுங்க என்ன